உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். அம்னோவை சுத்தப்படுத்தும் விவகாரம் கைலியிடம்தான் கேட்க வேண்டும். அம்னோவை சுத்தப்படுத்தப் போவதாக குறிப்பிட்டுள்ள கைலியிடம்தான் அது என்ன சுத்தம் என்று கேட்க வேண்டுமென ஹமிடி கருத்துரைத்துள்ளார். பாகாண்டத்துவில் கைலியின் கருத்து குறித்து நிருபர்கள் ஹமிடியிடம் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ஹமிடி அதை கைலியிடமே போய் கேளுங்கள் என்றார். அவர்தானே சொன்னார் அம்னோவை சுத்தப்படுத்துவேன் என்று. அது என்ன மாதிரியான சுத்தம் என்று அவரையே போய் கேளுங்கள். எனக்கும் கைரிக்கும் சுங்கிபுலோ தொகுதி தொடர்பில் எந்த பிணக்கும் கிடையாது. கைரியை பிடிக்கவில்லை என்றால் நான் எப்படி அவருக்கு சுங்கிபுலோ தொகுதியை போட்டியிட வழங்கியிருப்பேன்? அசுத்தம் இருந்தால்தான் சுத்தப்படுத்த முடியும். என்ன அசுத்தம் இருக்கிறது என்பதையும் அவரிடமே போய் கேளுங்கள் என ஹமிடி பேசியுள்ளார். எங்கப்பன் குதிருக்குள் இல்லை என்பது போல ஹமிடி பேசியிருப்பது விந்தையாக உள்ளது. அம்னோவின் உச்சபட்ச அழுக்கு யார் என்பது தெரிந்தும் ஹமிடி பத்திரிகையாளர்களிடமே தன் வேலையை காட்டியிருக்கிறார். ஒட்டுமொத்த நாட்டுக்கே தெரியும் அம்னோவின் அசுத்தம் அழுக்கு யார் என்பது. வேறு எங்கும் பிரச்சாரத்திற்கு போகாமல் எங்கே பாகாண்டத்தோவும் கைவிட்டு போய்விடுமோ என்ற கவலை ஹமிடிக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. கைரியாவது சுங்கைசிப்பூர் தாப்பா தொகுதிகளுக்கு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஹமிடி பாகாண்டத்தோவை விட்டு வேறு எங்குமே பிரச்சாரத்துக்கு செல்லாமலேயே பதுங்கி இருக்கிறார். தோல்வி பயம் ஹமிடியை கடுமையாக பாதித்திருப்பது போலத்தான் தெரிகிறது. சம்பளம் வாங்க மாட்டேன். பொருள் விலை உயர்வால் மக்கள் அவதியுற்று வருகிறார்கள் என்பதால் நான் பிரதமர் ஆனால் சம்பளமே வாங்கிக் கொள்ளப் போவதில்லை என அன்வார் இப்ராஹிம் மீண்டும் அறிவித்துள்ளார். சுங்கைசிப்பூர் தாமன் ஆக்கிட்டில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பிரதமர் ஆனால் மாதந்தோறும் 80,000 வெள்ளி சம்பளம் வாங்குவதற்கு எனக்கு வெட்கமாக உள்ளது. மக்களின் அடிப்படை சம்பளம் 1,500 வெள்ளிதான். அதை கொண்டே அடித்தட்டு மக்கள் குடும்பம் நடத்தி வருவதை பார்க்கும்போது நெருடலாக உள்ளது. பூர்வ குடியினர் மாதம் 450 வெள்ளி சம்பளம் வாங்குவதற்கே சிரமப்படுகின்றனர். இவர்கள் படும் வேதனையை பார்க்கும்போது எனக்கு மாதந்தோறும் 80,000 வெள்ளி அவசியமா என்று நினைத்தாலே வெட்கமாக இருக்கிறது. அரசாங்க குத்தகைகளையும் நான் எடுக்கப் போவதில்லை. என் மனைவி வான் அஜிசாவும் மகள் நூருல் ஈசாவும் கூட அரசாங்கத்திலிருந்து எந்த குத்தகையும் எடுக்க மாட்டார்கள் என அன்வார் தெரிவித்தார். பாகாண்டத்தோ தொகுதியை பக்காத்தான் கைப்பற்றும் அன்வார் நம்பிக்கை. பாகாண்டத்தோ தொகுதியை பக்காத்தான் ஹரப்பான் கைப்பற்றும் என தனக்கு நம்பிக்கை இருப்பதாக அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பாகாண்டத்தோ அரைனா செலேக்கோவில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பக்காத்தான் ஹரப்பான் சார்பில் பாகாண்டத்தோவில் போட்டியிடும் சம்சூல் இஸ்கண்டர் முகமது ஆக்கின் மிகச்சிறந்த வேட்பாளர். கடந்த பொது தேர்தல்களில் 2 முறை மலாக்கா முதலமைச்சர் துன் முகமது அலி ருஸ்தாமை தோற்கடித்திருக்கிறார். மலாய்க்கார சீன இந்திய வாக்காளர்களில் 40 விழுக்காடு வாக்குகள் வந்தாலே போதும், ஹமிடியை சம்சூல் சுலபமாக வீழ்த்தி விடுவார். பாகாண்டத்தோவில் புதிய வரலாறு படைக்கப்படும் என அன்வார் தெரிவித்தார். தியான்சுவா வாக்காளர்களை குழப்புகிறார். பத்து தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் தியான்சுவா வாக்காளர்களை குழப்பி வருவதாக இதே தொகுதியில் பக்கத்தன் ஹரப்பன் சார்பில் போட்டியிடும் பிரபாகரன் கருத்துரைத்துள்ளார். மலிசே கினிக்கு வழங்கிய பேட்டியில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தியான்சுவா வாக்காளர்களை குழப்புகிறார். தியான்சுவாவுக்கு போடப்படும் ஒரு ஓட்டு பக்காத்தனுக்கு போடப்படும் ஒரு ஓட்டுக்கு சமம் என அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார். அன்வாரை பிரதமராக்கிவிடக்கூடாது என தியான்சுவா செயல்படுகிறார். பக்காத்தான் சார்பில் நான் போட்டியிடுகிறேன். என்னை தவிர வேறு யாரும் பத்து தொகுதியில் பக்காத்தான் சார்பாக நிறுத்தப்படவில்லை என பிரபாகரன் தெரிவித்தார். சொந்த தொகுதியில் மட்டுமே சுற்றும் ஜகித் அமிடி. சொந்த தொகுதியில் பிரச்சாரம் செய்வதில் மட்டுமே தேசிய முன்னணி தலைவர் அகமது ஜகித் அமிடி கவனம் செலுத்தி வருகின்றார். பாஸ் கட்சியின் தலைவர் ஹடி அவாங்கும் திரங்கானு கிளந்தான் மாநிலங்களில் கவனம் செலுத்தாமல் தனது சொந்த தொகுதியான மாராங்கில் கூடாரம் போட்டு விட்டார். ஹமிடி பாகாண்டத்தோவை விட்டு வெளியே வரவில்லை. தொடர்ந்து அங்கேயே பிரச்சாரம் செய்து வருகிறார்.
ஆப்பிரிக்கா நேஷனல் தலைவர் முகிடின் யாசின் மிக சுறுசுறுப்பாக பிரச்சாரம் செய்து வருகிறார். அம்னோ கோட்டைகளை தகர்த்து எறியும் வேகம் அவரது பிரச்சாரங்களில் தெரிகிறது. அன்வார் இப்ராஹிம் எந்த நாளில் எங்கு இருப்பார் என கணிக்க முடியாத அளவுக்கு மிகவும் சுறுசுறுப்பாகிவிட்டார். கிளந்தான் தானாமேரா, குவாந்தான், குவாலலங்கட், கில்லான், கோத்தாக்கினபாடு, தம்புன், தாப்பா, பஹாண்டத்தோ, சுங்கிசிப்புடன சுற்றி கொண்டே இருக்கிறார். போர்டிக்சன் தொகுதியில் ரவி தீவிர பிரச்சாரம். போர்டிக்சன் தொகுதியில் நெகிரி மந்திரிபுசார் அமினுடின் பின் ஹருனுக்கு போர்டிக்சன் பிகேஆர் தொகுதியின் முன்னாள் தலைவர் ரவி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். ரவிக்கும் அமினுடினுக்கும் இருந்து வந்த பனிப்போர் தற்போது நீங்கியுள்ளது. பிகேஆர் உயர்மட்ட தலைவர்கள் இருவரையும் இணைத்து வைத்துவிட்டதால் போர்டிக்சன் தொகுதி முழுவதும் பக்காத்தன் ஹராப்பனுக்கு இந்தியர்களின் ஆதரவு மீண்டும் எழுந்துள்ளது. தொகுதி வாழ் இந்தியர்கள் மத்தியில் ஆளுமை பெற்ற தலைவராக விளங்கி வரும் ரவி தற்போது மாநில மந்திரி பசாருடன் இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். கெடா மாநிலத்தில் 6 தொகுதிகளை பொறிக்கத்தா நேஷனல் வெல்லும். கெடா மாநிலத்தில் 6 நாடாளுமன்ற தொகுதிகள் பொறிக்கத்தா நேஷனல் கூட்டணி வசம் செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஜெர்லூன், பாடாங்தரா, பெண்டாங், ஜெராய், சிக், பாலிங் ஆகிய 6 தொகுதிகளில் பாஸ் கட்சியின் ஆளுமை காரணமாக பொறிக்கத்தா நேஷனல் அலை வீசி வருகிறது. கிராக்கான் தான ஆயுர் கூட்டணி துன் மகாதீர் போட்டியிடும் லங்காவி தொகுதியை வெல்லும். கூபாங் பாசு, போக்கோ சென்னா, அலூர்ஸ்தார், குவலக்கடா, மர்போ, சுங்கைப்பத்தானி, பாடாங் சராய், கூலிங் பண்டார்பாரு ஆகிய 8 தொகுதிகளை பக்கத்தன் ஹராப்பான் வெல்லும் என கணிக்கப்படுகிறது. துன் மகாதீரின் புதல்வர் முக்ரிஸ் மகாதீர் ஜொர்லூன் தொகுதியில் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் பொறிக்கத்தா நேஷனல் வேட்பாளரிடம் தோல்வி உருவார் என்றும் கணிக்கப்படுகிறது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.